நம்ம பூமி நம்ம சாமி நம்ம சேனல் இந்த வீடியோக்கு ஒன்று லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இப்போ வீட்டில் வளர்க்க வேண்டிய சில முக்கியமான மரங்களைப் பற்றி பார்க்க இருக்கின்றோம் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மரங்கள் அப்படின்ட்டு சொல்லப்படும் உண்மையாகவே ஒவ்வொரு மரமும் அதிர்ஷ்டம் வாய்ந்தது தான் நம்ம பசியில் இருக்கும்போது அந்த மரத்தில் கிடைக்கின்ற கனிகளை உண்ணும் பொழுது உண்மையாகவே நாம் அதிர்ஷ்டசாலிகள் தான் அதுபோக வீட்டிற்கு ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்குவதற்கும் அதிர்ஷ்டத்தை உண்டாக்குவதற்கும் சில மரங்களை வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கையில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்கி வீட்டுக்குள்ளே சுத்தமான காற்றை அனுப்புவதிலிருந்து உண்மையான செல்வ வளத்தை வீட்டுக்குள் உண்டாக்குவதிலிருந்து ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு பங்கு வகிக்கிறது அந்த வகையிலே கண்டிப்பாக நம்ம வளர்க்க வேண்டிய மரம் அப்படின்னு சொன்னோம்னா நெல்லி மரத்தை வந்து முதல்ல குறிப்பிட்டு சொல்லுவாங்க நெல்லி மரம் இருக்கின்ற இடத்தில் குபேரன் வாசம் செய்வார் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் உண்டு அதனால நெல்லி மரம் அப்படிங்கிறத வீட்டில் வளர்க்கறது உத்தமம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் வீடான வீட்டில் கண்டிப்பாக வாழை மரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாழை மரம் மாமரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காற்றில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை வந்து அதிக அளவு தன்னகத்தை ஈர்த்து கொண்டு வீட்டுக்குள்ளே நல்ல சுத்தமான காற்றை அனுப்பும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த வாழைமரம் வளர்த்தல் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம் அது ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த பழம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தேவக்கனி அப்படின்னு வழங்கப்படுவது எலும்பச்சம்பழம் அப்படிங்கிறது அந்த மரத்தை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கும் போது கண்டிப்பா இந்த திருஷ்டி பாதிப்புகளிலிருந்து நம்ம அதை பாதுகாத்து வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பழம் பழுக்குது அப்படிங்கும்போது எடுத்து நம்மளோட பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த தேவக்கணிய பல்வேறு வகையில் நம்ம பயன்படுத்தலாம் மாதுளை மரமும் பாத்தீங்க அப்படின்னா செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உடையது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க பூஜைக்கெல்லாம் கலசம் வைக்கிறோம் இல்லைங்களா அதை தேங்காய் வச்சு கலசம் வைக்கிறவங்க ஒரு வகை இந்த மாதுளம் பழத்தை மட்டுமே அந்த தேங்காய்க்கு பதிலாக வைப்பார்கள் மேலே பார்த்தா கிரீடம் மாதிரி இருக்கும் அந்த பழத்தோட மேல் பகுதி கிரீடம் மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா அதுவே தெய்வாம்சம் பொருந்தியது அப்படின்னு சொல்லுவாங்க மாதுளை பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மாதுளை மரத்தை வந்து வீட்ல வைத்திருக்கும் போது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் அதே போல பப்பாளி மரம் இந்த பப்பாளி மரம் வீட்டில் இருந்ததுன்னா நம்ம பசியோடு தூங்க செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பப்பாளி வந்து உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கியத்தை தருவதோடு நல்ல ஜீரணத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் கண் பார்வை நல்ல தெளிவாக இருக்கிறதுக்கும் இந்த பப்பாளி சாப்பிடுவது உத்தமம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வீட்டில் கண்டிப்பாக பப்பாளி மரம் இருக்கிறது சிறப்பு வீட்டில் இருக்கவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கும்போது மகிழ மரம் அப்படின்ட்டு இருக்குது அந்த மகிழ மரத்தை வீட்டில் வைத்து வளர்க்கும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படும் சரக்கொன்றை அப்படின்ட்டு ஒரு மலர் உண்டு இந்த சரக்கொன்றை செடியை வந்து வீட்டில் வச்சுருக்கோம் மரத்தை வீட்டில் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த பூக்கள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அடுக்கடுக்காக அழகாக இருக்கும் அதை வீட்டில் வைக்கும்போது அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உடையது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மல்லி எல்லா வீட்லேயும் இருக்கும் அதுலேயும் பவளமல்லி அப்படின்ட்டு ஒன்று உண்டு அது பார்த்திங்கன்னா காற்றை சுத்தப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழை மா மாமரம் போல் பவளமல்லி செடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பதோடு வீட்டுக்குள்ளே அந்த நல்ல சுத்தமான காற்று வருவதற்கு அது உதவும் அப்படிங்கறதுனால வீட்டுக்கு முன்னாடி பவளமல்லி வளர்க்கறது ரொம்ப சிறப்பு அப்போ நம்ம இப்போ சொன்னதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான பூ பழ வகைகளை வந்துட்டு நம்ம இருப்போம் பசியோடு தூங்கக்கூடாதுன்னா சில மரத்தை வச்சுட்டு தூங்குங்க அப்படின்ட்டு நம்மால்வர் ஐயா வந்துட்டு சொல்லியிருப்பாங்க அதே போல் வீட்டுக்கு தேவையான நன்மைகளை ஈர்க்கக்கூடியதற்காக இந்த மரங்களை எல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே மறக்காமல் இந்த பதிவு அவங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அவங்க வீட்டில் இந்த செடிகள் மரங்கள் இல்லாமல் இருந்தாலும் இனிமேல் வந்துட்டு அந்த மரங்களை வைத்து வளர்க்கட்டும் என்று தான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்